எல்லாருக்கும் நமஸ்காரம். காசி யாத்திரையோடு ராமேஸ்வரம் அதெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்கில் வரும். என்னென்னு கேட்டால், இந்த ராகு கேது பெயர்ச்சி, சனி அதிசார பெயர்ச்சி, அப்புறம் குரு பெயர்ச்சி, இந்த மூணுத்தும் சேர்ந்து எந்த ராசிக்கு எப்படி இருக்கும், இது நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிற மாதிரி தான் பொது பலன். அவள் அவளோட கோச்சாரம் என்ன, அது வந்து நல்ல திசையை நடக்கிறதுனா நல்லதே நடக்கும், அது ஒரு விஷயம். அதுக்காக இன்றைக்கி வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆறு ராசிகளுக்குள்ளதை நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு அடுத்த ஆறு ராசி, அப்படி 12 ராசியும் நம்ம கவர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வர்றது வந்து மேஷராசி. மேஷராசிக்கு யாரெல்லாம் எங்கெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு 1 இடத்துல, கேது 7, குரு 12, சனி 11, இப்படி இருக்கா. அதாவது ராசிக்கு ராசியிலேயே வந்து ராகு வந்து உட்கார்றார். இப்போ ஃபஸ்ட்டு வந்து குரு பெயர்ச்சியோட பலன். 12 குரு, 12 எந்த கிரகம் இருந்தாலும் விரயஸ்தானம், விரயம்தான் ஆகும். விரயம்னா வேஸ்ட், செலவு. அது சுப விரயமாக எப்படி ஆகுங்கிறது நம்மளுடைய தசாபுத்தி தான் அதை கணக்கிடும். இதில் எப்படின்னு கேட்டேன்னா, தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனையில் போய் மாட்டிப்பேன். அதே சமயத்தில் ராகு வந்து 1 இடத்துல இருக்கிறதுனால ஃபாரினுக்கு ட்ரை பண்ணுறவா, அவளுக்கு ஃபாரின் வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. சரி, ராகு இருக்கார, என்ன ஆகும், ஸ்கின் டிசீஸ் வரும், அதுக்காக செலவு பண்ண வேண்டி வரும். இது வந்துட்டு குரு பெயர்ச்சியோடு, குரு ஆனதுனால சரும வியாதி. அடுத்தது சனிப்பெயர்ச்சி. சனிப்பெயர்ச்சி வந்து 29ஆம் தேதியிலேருந்து ஜூலை மட்டும் 75 இருக்கார். இது வந்து நம்மளுக்கு ட்ரையல் பீரியட். என்னன்னு கேட்டால், அடுத்த வருஷம் போவரே கும்பராசிக்கு, பெர்மனண்ட்டாக போவரே, அப்போது அது அப்போ என்னென்ன நடக்குங்கிறதுக்கு வந்து இது ஒரு ட்ரையல்னு நம்ம வச்சுக்கலாம். அதில் என்ன அப்படின்னு கேட்டால், இதில் 12 குரு வர்றதுனால என்னன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணணும் பார்த்துட்டுருக்கிற வாளுக்கு கல்யாணம் நடக்கும். அதுக்கப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்கும். சில ஆளுகளுக்கு சர்ஜரி தேவைப்படும், முட்டு, அதுக்கப்புறம் ஹார்ட், இந்த மாதிரி விஷயங்களில் ப்ராப்ளம் இருக்கிற வாளுக்கு ஒரு சர்ஜரி தேவைப்படும் சனிப்பெயர்ச்சியினால். அடுத்தது ராகு கேது பெயர்ச்சி. இதில் வந்து டோட்டலாக மேஷராசிக்கு பார்த்தா ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி, அவ்வளவு நல்ல டைம் அல்ல. குரு வந்துட்டு 12 இருக்கிறதுனாலையும், ராகு வந்து இதில் இருக்கிறதுனாலையும், சனியும் வந்து சேர்றதுனால கண்டிப்பாக மேஷராசிக்கு அவ்வளவு நல்ல டைம் அல்ல. அடுத்த 1.5 வருஷத்துக்கே குரு கடந்து போயிடுவர், ராகு 1.5 வருஷம் அதில் இருப்பார். ஆனால் சனி பெயர்ச்சியில் வந்துட்டு அவர் 2.5 வருஷம் வந்து அந்த கும்பராசியில் இருக்க போகிறார். அதனால் ஃபஸ்ட்டு 7 ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி, தலையில் வந்து உட்கார்றார். நம்ம காலபுருஷ சக்கரத்தில் சொல்லும்போது மேஷராசி தான் தலை, தலையில் வந்து ராகு வந்து உட்கார்றார். அது ஒரு பெரிய பிரச்சனை ஸ்ட்ரெஸ்ஸுக்கு. என்னடா இப்படி சொல்கிறாளே நினச்சிக்க வேண்டாம், இதுதான் ஃபேக்ட். ரெண்டாவது 7 கேது, ராகுவை பற்றி சொல்லும்போது கொடுத்து கெடுப்பார் சொல்லுவா, கேதுவை பற்றி சொல்லும்போது கெடுத்து கொடுப்பார். ஸோ இந்த 7 போய் உட்காரும்போது, 7 என்ன ஸ்தானம்னா கலத்திரம், வைஃபு, பார்ட்னர், ஃப்ரெண்டு, இதில் எல்லாத்துலேயும் ரொம்ப கவனம் இருக்கணும். வாய் பேசுகிறதுல ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கணும். அஸ்வதி பரணி கார்த்தி 1 இவா கண்டிப்பாக ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். டைவர்ஸ் வரைக்கும் போகிறதுக்குள்ள சான்சஸ் உண்டு. பார்ட்னர்ஷிப்பில் ஏமாறுறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. ஜாகிரதை. இதுக்கு என்ன பண்ணலாம், இந்த தடவை இந்த 12 ஒரு தடவை இந்த மாதிரி, 12லேருந்து 18 ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு 3 பேரும் இந்த குருவில் வந்து இந்த மாதிரி உட்காரும்போது வந்துடுறது. அப்போ இதில் என்ன, நம்மளுக்கு யாராக இருந்தாலும் சரி, எந்த ராசிக்காரர்னு, எந்த நட்சத்திரத்துக்காரர்களாக இருந்தாலும் சரி, ரெண்டு விஷயத்தை ரொம்ப கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கணும். ஒன்று, உங்களுடைய ஆச்சார அனுஷ்டானங்கள் என்ன இருக்கோ அது,
எதையெல்லாம் பண்ண முடியுமோ அது. ரெண்டாவது, இந்த ஆச்சார அனுஷ்டானங்களில் என்னெல்லாம் வருதுன்னு கேட்டால் சந்தியாவந்தனம், காயத்ரி ஜபம், பிதர்களுக்குள்ள காரியம், இது மூணும். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட், எந்த கோவிலுக்கு போனாலும் போகலைனாலும் குலதெய்வத்தை விட்டுடாதீங்கோ. குலதெய்வத்துக்கு டெய்லி உங்கள் ஆற்றுல இருந்து நமஸ்காரம் பண்ணும்போது ஒரு நமஸ்காரம் குலதெய்வத்துக்காக பண்ணுங்கோ. 12 ராசிக்காராளுக்குமே எந்த பெயர்ச்சி ஆனாலும் சரி, ஏன்னா இதில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறதுனால நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். டோட்டல் கன்ஃபியூஷன் பீரியட் ஆகும் அடுத்த 2.5 வருஷம் எந்த ராசியாக இருந்தாலுமே. ஒருத்தர் கொடுத்தா இன்னொருத்தர் கெடுப்பர். அதனால இந்த ரெண்டு காரியத்தை மட்டும் யாரும் விட்டுடாதீங்கோ. கேட்குறவா யாராக இருந்தாலும் சரி, இப்போ பிராமணனாக இருந்தால் அவனுக்கு வந்து சந்தியாவந்தனம் இதெல்லாம் இருக்குது, பாக்கி உள்ளவாளுக்கு அவாவா குலதெய்வத்தை வந்து பார்த்துக்கோங்கோ. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்னன்னு கேட்டால் இது மட்டும்தான், இது பித்திருக்களுக்குள்ள காரியம். யாராக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் அவளுடைய பித்திருக்களுக்கு வருஷா வருஷம் திதி கொடுக்கறத தவற விட்டுறாதீங்க. அடுத்த 3 வருஷம் ரொம்ப ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பலனை கொடுப்பா, ஒவ்வொரு இடத்துல இருக்கா. அதனால இது எல்லாருக்கும் பொதுவாக சொல்கிறது. அதுக்கு அடுத்தது ரிஷப ராசி, கார்த்தி ரோஹிணி மிருகசி ரிஷம், இந்த நட்சத்திரம். இந்த ரிஷப ராசிக்கு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ்டு பீரியட், ஏன்னா 11 குரு வரார். கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறவள் தடைப்பட்ட கல்யாணங்கள் நடந்துடும், வீட்டை மாற்றுறது, அதுக்கப்புறம் புதுசாக ஏதாவது பண்ணுறது, புது வீடு வாங்கிறது, ரெனோவேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் கிடைக்கும், பண்ணலாம். அதுக்கப்புறம் மூதாதையர் சொத்து ஏதாவது கிடைக்கிறதுக்கு உண்டுன்னா அது கிடைக்கும். ட்ரைவ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதுக்கு அடுத்தது இந்த இப்போ நான் அதே மாதிரி சொன்ன மாதிரி தான், இப்போ பார்த்தா சனி நல்ல இடத்துல வரல. சனி எங்கள் இடத்துக்கு வரார், 10ஆம் இடத்துக்கு வரார். 10ஆம் இடத்துல வரும்பொழுது பதவி அந்த இது வந்து ப்ராப்ளம் ஆகிடும். அதுக்கப்புறம் இவர் 10ஆம் இடத்துல வர்றார், ரிஷபத்தில் வர்றார், அதனால் நிறைய கலப்பு திருமணம் நடைபெறும். அதுக்கப்புறம் பழைய கடனை தீர்க்கறதுக்கு புது கடனை வாங்க புதுக்கடனை வாங்குவேள். 2-வீலர் போகும்போது ரொம்ப கவனம் தேவை. அதுக்கு அடுத்தது இதே மாதிரி தான் ராகு கேது பெயர்ச்சி. இதில் என்னன்னு கேட்டால் 12 வரார், சரி குரு நன்னா இருக்காரே அப்படின்னு பார்த்தா சனியும் சரியில்லை, ராகு கேதுவும் சரியில்லை. ஏன்னா 12 ராகு தூக்கம் போயிடும். அதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா ஃபாரின் ட்ரிப்பு கிடைக்கும், கொஞ்சம் தூர தேச பயணம். அதுபோல் கேது வந்துட்டு 6 வர்றார், எல்லாருக்கும் மிக்சடு பலனாக்கும். 6 வர்றார், கடன் கிடைக்கும், ஆனால் இஎம்ஐ கட்ட முடியாது. இந்த கடனை எப்படியாவது பழைய கடனை வாங்கி புதுக்கடனை வாங்கி பழைய கடனை அடைச்சி விடலான்னு பார்த்தா இந்த புதுக்கடனுக்குள்ளே இஎம்ஐ கட்ட முடியாது. அப்படி ஒரு வேலையை கேது பகவான் பண்ணுறார். டோட்டலாகவே இந்த 3 பெயர்ச்சிகளையும் இன்றைக்கி நான் சொல்கிறேன், சொன்னாலுமே மிக்சடு பலன் தான். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசிக்கு வந்துட்டு மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூஷம். இதில் வந்து 10 குரு நல்லதில்லை, 10 குரு பதவிக்கு ஆப்பு, உத்தியோக விஷயத்தில் நிறைய ப்ராப்ளம் வரும். ப்ரமோஷன்ஸ் கிடைக்காது, வேலை போகும், ஒரு ஸ்டெபிலிட்டி வேலையில் இருக்காது. மிடில் ஏஜில் இருக்கிறவா ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸுனால, வேலையினால், ஸ்ட்ரெஸ்ஸுனால உடம்பை கெடுத்துக்காதீங்கோ, ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்புறம் அதே சமயத்தில் சனி பகவான் 9 போகிறார். ரொம்ப நாளாக பெண்டிங்கில் வராத பணம் வரும், இன்சூரன்ஸ் அந்த மாதிரி இதுக்கு வந்துட்டு ஏதாவது நம்ம அப்ளை பண்ணி நம்மளுக்கு வராதது வந்து சேரும். ஏதாவது கேஸ் நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த கேஸில் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். மிதுன ராசியில் உள்ளவா இருக்குது ஆன்மீகத்துறையில் 9 வந்து உட்கார்றதுனால
அவர் ஆன்மீகத்தில் நல்ல ஈடுபாட்டை கொடுப்பார். அதே சமயத்தில் பதினொன்றில் வந்து ராகு வரார், முயற்சி பலிக்கும் 80% பலிக்கும். இந்த மிதுன ராசியில் இருக்கிறவாளுக்கு படிப்பு, புத்திரபாகியம், வேலை இதெல்லாம் தடைபடும். அது வந்து பிகாஸ் ஆஃப் கேது 5 இருக்கிறதுனால. பூர்வ புண்ணியஸ்தானம், நம்மளோட முயற்சி ஸ்தானம் எல்லாம் 80% நம்ம எஃபர்ட்டை போட்டாலுமே பலன்கள் குறைவு. ஜாகிரதையாக இருக்கணும், முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், நான் சொன்ன அது மட்டும்தான், குலதெய்வம், ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வத்தை எடுத்துக்கோங்க. இந்த மிதுனராசிக்காராளுக்கு பிள்ளையார் வழிபாடு நல்ல ஒரு பலனை அவளுக்கு கொடுக்கும். சனி ஆனாலும் சரி, ராகு கேதுனால் வர ப்ராப்ளம் ஆனாலும் சரி, குருவால் ஆன வர ப்ராப்ளம் ஆனாலும் சரி, பிள்ளையார் வழிபாடு அவளுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். முயற்சிகள் பண்ணுறதுக்கு மறுபடியும் பண்ணுறதுக்குள்ள அந்த கான்ஃபிடென்ஸை கொடுப்பார் பிள்ளையார். அதனால் பிள்ளையார் வழிபாடு ரொம்ப நல்லது. வேலையில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், வேலையில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஆதித்ய ஹிருதயம் கேட்கலாம், சொல்லலாம், சூரியனுக்கு நமஸ்காரம், ஒரு 21 நமஸ்காரம். வேலையில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அது நடக்கலை அப்படிங்கிறவா வந்துட்டு பிள்ளையாருக்கு செவ்வாய்க்கிழமையில் ஒரு 21 வாழைப்பழத்தால் மாலை பண்ணி அவருக்கு போட்டு 21 பிரதர்ஷனம், 21 நமஸ்காரம், 21 தோப்புக்கரணம், தடைகளை விலக்கி கொடுப்பர். விக்னங்களை எடுக்கிறவர் விக்னேஸ்வரன். அதனால் மிதுன ராசிக்காரா இதை பண்ணுறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா அவளுக்கு ரொம்ப எல்லா விதத்துலேயும் நல்ல இடத்துல யாருமே இல்லை. அதனால் அவள் இதை பண்ணுறது நல்லது. அடுத்து கடகராசி. கடகராசிக்கு 9 குரு, அது நல்லது, பாக்யஸ்தானம். வேறு வேலை தேடின்னு இருக்கான்னா அவளுக்கு வேலை கிடச்சிடும். அதுக்கப்புறம் பரம்பரை சொத்து கிடைக்கணும்னு உண்டுன்னா அது கிடைக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவாளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதே சமயத்தில் சனி வந்து 8 வரார், கர்மஸ்தானத்தில் வரார். அஷ்டம சனி நல்லதல்ல. குடும்பத்துக்காக கடன் வாங்குவா, அதே சமயத்தில் பூர்வீக சொத்தில் ஏதாவது தடை இருந்ததுன்னா தடை விலகி போயிடும். வெளியூருக்கு தீர்த்த யாத்திரை, அப்புறம் வந்து வெளிநாட்டு பயணம், இதையெல்லாம் நடக்கும். நம்மளுக்கு சம்பந்தமில்லாத எந்த விஷயத்துலையும் தலையிட வேண்டாம் கடகராசிக்காராக, தலையிட்டால் வம்பு தான். அது சனியினால் ஆன உபகாரம். அதுக்கு அடுத்தது 10 ராகு, தொழில் நன்னா இருக்கும், நிறைய பணம் வரும். ஆனால் 4 கேது, சுகஸ்தானம் பாதிப்பு. சுகஸ்தானம் பாதிச்சதுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, வீட்டிலையே இருக்க முடியாது. வீட்டில் இல்லைன்னா என்னாகும், வெறுமனும் வீட்டில் பிரச்சனை. வண்டி மாற்றணும்னு நினைப்போம், மாற்றுவோம், ஆனால் அதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா 4 வண்டி வாகன சுகஸ்தானம் வீடு, அதில் வந்து கேது உட்கார்ந்துட்டுருக்கார். கேது எப்போவுமே பிரிக்க தான் செய்வார். ராகு பெருசாக கொடுப்பார், இவர் சின்னதாக அத்தனையும் பிரித்து தள்ளிப்படுவார். ரொம்ப வீரியமான ஒரு கிரகமாக்கும். அதாக்கும் வந்துட்டு கேதுவுக்கு வந்து பிள்ளையார சொல்கிறோம். அதனால் கடகராசிக்காரா வந்து அதிகமாக அவளுடைய சம்பந்தம் இல்லாத எந்த விஷயத்துக்குமே போக வேண்டாம், வெறுமன வம்பு வழக்கு. அடுத்து சிம்மராசி. சிம்மராசிக்கு என்ன, 8 போய் குரு மறைஞ்சுட்டார், திருமணத்துக்கு தடை, மருத்துவ செலவு ஜாஸ்தியாக வரும். பரம்பரை சொத்து கிடைக்கும், ஆனாலும் இவாளுக்கு எது வந்தாலும் போராது. நிறைய சுப செலவு வரும், நிறைய சுப செலவு வரும், ஆனாலும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும். இந்த சமயத்தில் சிம்மராசியில் இருக்கிறவா யாராவது கன்சீவ் ஆனால் இவாளுக்கு ஆண் வாரிசு கிடைக்காது, பெண் வாரிசு தான் கிடைக்கும்.
என்னடா மாமி இப்படி சொல்கிறாளேன்னு நினச்சிக்க வேண்டாம், அதுதான் ஃபேக்ட். எண்ணெய் வியாபாரம் நன்னா நடக்கும். அதுபோல் பண மோசடி நடக்கிறதுக்கு, ஃப்ராட்லண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு. அதனால் அவள் வந்து என்ன பண்ணணும்னா பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அடுத்தது, இதை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்கு அத்தனை நல்ல டைம் அல்ல. என்னன்னு கேட்டால் கண்டக சனி கூட்டு குடும்பமாக இருந்தால் கண்டிப்பாக ப்ராப்ளம் வந்துடும். குடும்பத்தில் சுபகாரியம் நடந்துகிட்டே இருக்கும், பணத்தட்டுப்பாடும் இருந்துகிட்டே இருக்கும், குழப்பமும் இருந்துகிட்டே இருக்கும் அடுத்த 1.5 வருஷத்துக்கு. அடுத்தது ராகு கேது. 9ல் ராகு வந்து ஆன்மீகத்தில் உள்ள நாட்டம் குறையும். எங்கேயா ஜாலியாக ட்ரிப் போகலாமா அப்படின்னு யோசிக்க தோணும். 3ல் இருக்கிற கேது முயற்சிகள், எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் ஒரு தடை, அதுக்காக நம்ம முயற்சியே பண்ணாமல் இருக்கணுமா? வேண்டாம், கண்டிப்பாக முயற்சி பண்ணணும். எத்தனை தடவை வேணால் முயற்சி பண்ணலாம். எதையுமே நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் தோல்வியை வந்து ஒத்துண்டுறக்கூடாது. அதை எல்லாத்தையும் அதில் என்ன தப்பு பண்ணினோம், ஒவ்வொன்றும் ஃபெயிலியர் ஆகுமோ அதுலேருந்து தப்பை தான் நம்ம கற்றுக்கணும். அதுலேருந்து என்ன தப்பு பண்ணினோம் அடுத்து அந்த தப்பை பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஒரு அதை வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக தான் நம்ம எடுத்துக்கணும். இவாளுக்கும் பிள்ளையார் வழிபாடு தான், என்ன தான் இதானாலும் பிள்ளையார் வழிபாடு தான். அடுத்தது கன்னி ராசி. இவாளுக்கு 7ல் குரு நல்ல இடத்துல இருக்கார். அதனால் என்ன அப்படின் கேட்டால், பிரிஞ்சு போனவா ஒன்றா சேருவா, அப்புறம் கவர்மெண்ட்லேருந்து வர்ற ஒரு நச்சு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், கெடுபிடி ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு புதுசாக ஏதாவது சொத்து வாங்குறேன்னா அதோடைய டாக்குமெண்ட்டை நல்லா செக் பண்ணணும், செக் பண்ணிவிட்டு வாங்கினா போதும், இல்லைன்னா சட்ட சிக்கல் வரும். அடுத்தது சனி, அவர் வந்து 6ல். இதில் என்னன்னு கேட்டால், 6ல் இருந்தாலும் இவர் வருமானத்தை கொடுக்குறார். அதனால் ரியல் எஸ்டேட்டு அவளுக்கு இந்த இது வந்துட்டு நன்னா இருக்கும். அப்புறம் வெளிநாட்டிலேருந்து ஏதாவது யாராவது இருக்கா, அவள் உங்களுக்கு வீசா கொடுக்க போகிறா, அந்த மாதிரியெல்லாம் நியூஸ் வரும், அந்த வெளிநாட்டு பயணம் நடக்கும். பழசு வேலை ஏதாவது வச்சுருக்க, வீட்டை வந்து ரெனவேட் பண்ணணும், அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் நடக்கும். 8ல் ராகு, திடீர் பண வரவு, லாட்ரி அந்த மாதிரி, லாட்ரி இல்லை அடுத்தவாளுடைய பணம் நம்மளுக்கு யாராவது நம்மளுக்கு கொண்டு கொடுக்கக்கூட செய்யலாம். யாராவது கொண்டு கொடுப்பாளன்னா அந்த மாதிரி ஒரு வேலையை வந்து ராகு பண்ணுவார். யாராவது எங்கேயாவது எதா பணத்தை ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கா, யாராக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் அவள் இப்போ அதை பண்ணுவாள். ஆனால் தின படம் வந்தாலும் 2ல் இருக்கிற கேது அதை வந்துட்டு முடித்து கொடுப்பார். எத்தனை பணம் வந்தாலும் அதை அவர் முடித்து கொடுப்பார். இப்போ நம்ம வந்து இந்த 6 ராசிகளோடு ராசி பலன் பார்த்துருக்கோம். நாளைக்கு அடுத்த 6 ராசியோடதும் பார்க்குறோம். அப்புறம் இதில் ஏதாவது டவுட் அப்படின்னு கேட்டால், டவுட் இருந்ததுன்னா ராத்திரி 8:30 மணிக்கு மேலே கூப்பிடலாம். மறுபடியும் அதே ரெக்வஸ்ட் தான், பேரை சொல்லுங்கோ, பேரை சொன்னால் தான் பதில் பேச முடியும். 8லேருந்து ஒரு 9:30 மணி 10 மணி வரைக்கும் என்னை கூப்பிடலாம். லாஸ்ட் வீக் கூப்பிட்டவாளுக்கெல்லாம் நான் கிடச்சிருக்க மாட்டேன், கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால. 1ஆம் தேதிக்கு மேலே யார் வேணால் இந்த வாரமும் கூப்பிடலாம், 30ஆம் தேதி கூப்பிடலாம், 1ஆம் தேதி மட்டும்தான் கூப்பிட முடியாது. 2ஆம் தேதியிலேருந்து என்னோடய ஆஸ் யூஷுவல் டைமில் கூப்பிடலாம். அப்புறம் நம்ம யூடியூப்பில் போடுறது வந்து சில பேர் சொல்கிறா, நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்கோ, என்ன அவள் 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 அப்பா அம்மா மாமனார் மாமியார்ட்டெல்லாம் கேட்க முடியாமல் யூடியூபர்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கா அப்படின்னு சில பேருடைய அபிப்பிராயம். நாங்கள் நல்லது மட்டும்தான் சொல்கிறோம். இது யாருக்கு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், யாருக்கு இதுக்கு ஹெல்ப்
பண்ணுறதுக்கு ஆளுகள் இல்லாமல், ஹெல்ப் பண்ணுறதுக்கு மனசு இல்லாமல் இருக்கிறவாளுக்காக மட்டுமே சொல்கிறது. இது வந்து டோட்டலாக என்னோட வந்து லேமன் லாங்குவேஜ். இதில் வந்து நீ அதை பண்ண இதை பண்ணலாம் சொல்கிறது கிடையாது. கோவிலுக்கு போகத்தான் சொல்கிறோம். ஒருத்தரை விளக்கேற்றுறதுலேருந்து சொல்கிறதுலேருந்து எல்லாமே வந்து சாதாரணப்பட்டவாளுக்கு, எல்லாம் தெரிஞ்சவாளுக்கெல்லாம் நம்ம சொல்கிறதே கிடையாது. இது நான் வந்து ரொம்ப கிளியராக, நான் வந்து ரொம்ப சாதாரணப்பட்டவாளுக்கு, அதை பற்றி தெரியாதவாளுக்கு. ஒருத்தர் கேட்டிருக்கார், பிரம்மச்சாரிகள் விளக்கு ஏற்றலாமா, அவ இருந்தானா பிரம்மச்சாரி மட்டும், தாராளமாக ஏற்றுங்கோ, தாராளமாக ஏற்றுங்கோ. யூஎஸில் இருக்கா, எல்லோரும் இருக்கா, எங்கெல்லாம் இருக்காளோ, யாருக்கெல்லாம் விளக்கு ஏற்றுறதுன்றது அவெல்லாம் ஏற்றலாம். ஆனால் ஒய்ஃபு வீட்டில் இருக்கும் பொழுது, ஒரு தங்கையோ அக்காவோ அம்மாவோ இருக்கும் பொழுது, அந்த வீட்டில் ஆண் பிள்ளைகள் விளக்கு ஏற்றுறது நல்லதல்ல. இதில் எத்தனை பேர் காரக்குடி பக்கம்லாம் இருந்திருக்கேன்னு தெரியாது. காரக்குடியில் வந்து வீடு வாடகைக்கு விட்டுருந்தாலும் அந்த வீட்டு ஓனர் தான் காலம்பரை வாஸ்தளிச்சு கோலம் போடுவாள். அவளுக்கு வந்து நிறைய பணம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா அது அவ சொல்கிறது வந்துட்டு அப்போ தான் நாங்கள் எங்கள் வீடு எங்கள் லக்ஷ்மி எங்ககிட்ட இருப்பான்னு. ஆம்பளைகள் விளக்கேற்றப்படா, யார் வேணால் விளக்கேற்றுறா, அந்த மாதிரி தப்பாக சொல்லாதீங்கோ ஊடகத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. எல்லாரும் கரெக்டாக தெரிஞ்சு ஏற்றினா நான் ஏன் சொல்ல போகிறேன், தெரியாதவாளுக்கு தான் சொல்கிறோம். மடத்தில் எல்லாம் வந்துட்டு ஜென்ஸ் தானே ஏத்துறா, நான் வீட்டை பற்றி பேசுகிறேன், நான் மடத்தை பற்றி பேசவே இல்லை. மடத்தையோ கோவிலையோ பொது ஸ்தாபனங்களை பற்றி பேசவே இல்லை. பொது ஸ்தாபனத்தில் ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறான்னா விளக்கு ஏத்துறா, விளக்கேற்றும் போது மெழுகுவத்தி வச்சு ஏத்துறா, என்ன பண்ணலாம்? அங்கே லேடிஸ் ஜென்ஸ் எல்லாம் இருக்கா, எத்தனை பேருக்கு தெரியறது மெழுகுவத்தி வச்சு ஏற்றப்படாது? ஒரே தீபத்தை 10 பேர் வந்து ஏத்துறா. ஆனால் நம்மளோட வீடுன்னு வரும்போது நம்ம தான் ஏற்றணும். அது வந்து அவாவா மாமனார் மாமியார் அம்மையிட்டெல்லாம் கேட்டுக்கணும். அம்மையெல்லாம் இருந்து சொல்லலை கேட்கலை அப்படிங்கிறவாளுக்கும், இந்த வழக்கங்களையில் தெரியாதவாளுக்கும், ஏன்னா இதில் கேட்குறவா நிறைய பேர் கேட்குறவா எல்லாருமே ஹைலி குவாலிஃபைடு. அவளுக்கு அந்த நேரத்தில் வந்து படிப்பில் மட்டும்தான் கவனம் இருந்தது. நான் முதல்லையே சொன்னேன், சந்தியாவந்தனம் பண்ணும்போது அது அம்மையோட டியூட்டின்னு, அவள் பண்ணுறாளா இல்லையா பார்க்கணும்னு. அதே மாதிரி தான் இதுவும், நல்லதை மட்டும்தான் சொல்கிறோம். நாங்கள் சொல்லி யூடியூப்பில் ஒன்று சொல்லி அதனால் கெட்டு போயிருக்கா, எங்களோட யூடியூப்பை பார்த்துட்டு நீங்களோட எக்ஸம்ஷனாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கா, உங்களோட ஒப்பீனியனாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கா. எஸ், இட்ஸ் மை ஒப்பீனியன். ஆனால் அது நல்ல ஒப்பீனியன். எத்தனை பேர் கூப்பிடுறா தெரியுமா சுமங்கலி பிரார்த்தனைக்கு? எத்தனை பேருக்கு தெரியாது தெரியுமா? நீங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சு நீங்கள் எத்தனை பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கே. எத்தனை பேர் வந்து, நான் யாரையும் குறை சொல்லலம்மா, யாரையுமே குறை சொல்லலை, ஜென்ஸு லேடிஸ் யாரையும் குறை சொல்லலை. எனக்கு ஒரே ஒரு இதுக்கு மட்டும் யாராவது பதில் சொல்லுங்க, எத்தனை பேர் யாராவது செத்து போனா அவ ஆத்துல போய் புடவை கட்டி விடுறதுக்கு ஹெல்ப் பண்ற, எத்தனை பேர் பண்ற? ஜென்ஸுக்கு உடனே ஆள் வராமா, லேடிஸுக்கு வரதில்லை. ரொம்ப 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 மோசமான இடம். நான் அந்த இடத்துல இருந்தேன்னு வச்சுக்கோங்க, எங்க போனாலும் சரி இந்த இடத்துக்கு போனால் நான் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பேன். நான் செத்து போனவாளுக்கும் மடிசாரம் அழகாக கட்டி விடுவேன். பெருமைக்காக சொல்லலை, அந்த இடத்துல மனுஷன்தான் வேண்டி இருக்கு. அது எத்தனை பேர் பண்ணுறோம்? கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்னத்தை வேணால் பண்ணிட முடியாது, நானும் என்னத்தை வேணால் சொல்லிட முடியாது. இது சொல்கிறது எல்லாமே நம்ம அதுக்கெல்லாம் தயாராக இருக்கணும். அங்கே போய் ஒரு காப்பியை குடிச்சுட்டு ஒரு வம்பு பேசிட்டு போகிறதுக்காகலாம் நம்மளை அங்கே போகலை. அங்கே அவளுக்கு வேண்டி வருது நம்ம ஹெல்ப்பு. அந்த ஹெல்ப்பு பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். வாத்தியாரை பற்றியோ வேறு யாரை பற்றியோ குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளாம் எப்படி இருக்கோன்னு தெரிஞ்சுக்கணும். தெரியாமல் எதையும் பேசிடப்படாது. ஏன் சொல்கிறேன்னா, இவளுக்கு என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு பதில். அப்போ இந்த யூடியூப் சேனல்லையே சொல்லிடுறது. இந்த மாதிரிலாம் நீங்களாம்
கமெண்ட்டே போ கமெண்ட் நல்ல கமெண்ட்டாக போடுங்க, உங்களால் எத்தனை பேருக்கு உபகாரம் பண்ண முடியறதுன்னு பாருங்க. நம்ம நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்கும்போது அவ்வளவு சங்கடமாக இருக்குது நம்மளுக்கு. எங்களால் பண்ணவே முடியறதில்லை மாமி, நான் என்ன பண்ணட்டும் கேட்குறேன். அந்த ஒரு அதுதான் எங்களுக்கு எனக்கு தேவையே தவிர வேறு எதுவுமே தேவையில்லை. நம்மளால் கண்டிப்பாக ஒரு நாலு பேருக்கு உபகாரம் இருக்கணும், அந்த உபகாரம் பண்ணுற மனசு நம்மளுக்கு வரணும். கோவிட் டைம்லேயும் சரி, நான் எங்கே போனாலும் சரி, செத்து போன வீட்டுக்கு போனால் யாரெல்லாம் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாதம்மா, நான் பண்ணுறது உண்டு. நான் பண்ணுறதை மட்டும்தான் நான் சேனலில் சொல்கிறேன், வேறு எதுவுமே சொல்கிறதில்லை. கொஞ்சம் ஹார்ஷாக தான் பேசிட்டேன், ஆனால் எனக்கு வந்து அது ஒரு பெரிய ஏன் இப்படியெல்லாம் கேட்குறா, எப்படி வந்துட்டு ஒரு சேனலில் ஒரு நல்லதை சொல்லி கொடுக்குற இதில் நம்ம இப்படியெல்லாம் பேசுகிறோமே. ஒருத்தர் சொல்கிறார், வாத்தியார் வந்து வெளியில் ஷர்ட்டோடு வரார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார், சிராதம் பண்ணி வைக்கிறவா போக்தா மட்டும்தான் எங்கள் ஆற்றுல வந்து குளிக்கிறா அப்படின்னு. வாத்தியார் மனுஷன், உங்கள் ஆற்று பித்ருக்காரியம், நீங்கள் எவ்வளோ மடியில் இருக்கேங்கிறது தான் கணக்கு. என்னோடய அப்பாலாம் ஒரு நாளைக்கு மூணு குளியல் நாலு குளியல் பண்ணிடலாம் நான் பார்த்துருக்கேன். அதோடய எஃபெக்ட் என்ன தெரியுமா ஆச்சு, எங்கள் அம்மைக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. என்னென்னா எங்கள் அப்பா வந்தப்பந்தான் எங்கள் அம்மா சாப்பிடுவள். அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத யோசிக்கணும். அந்த ரெண்டு நாள் மட்டும் ஒரிக்கல் அன்னைக்கும் அன்னைக்கு ஸ்ராத்தன்னைக்கும் மாத்திரம் கரெக்டாக மடியோடு இருந்துட்டு அன்னைக்கு வர ஸ்ராத்தன்னைக்கு வர வாத்தியாரை குத்தம் சொல்லவே கூடாது. ஏன் இப்படி சொல்கிற, அன்னைக்கு அவள் பித்ருவாக வராங்க, வாத்தியாராக இருந்தாலும் சரி போக்தாளாக இருந்தாலும் சரி, அவள் ஷர்ட்டு போட்டுன்னு வந்தாள். நல்ல தனுப்பு காலத்தில் ஷர்ட்டு போட்டுக்காமல் அவர் எப்படி வருவர், அவரோட உடம்பை பார்த்துக்கிண்டாமா, அவருக்கு அதுக்கப்புறம் போயிட்டு வேறு ஏதாவது ஒரு காரியம் இருக்கும். சின்ன ஊர்லெலாம் ஒன்று ரெண்டு வாத்தியார் தான் இருக்கா, முதல்ல இப்போ வந்து நிறைய பிரம்மச்சாரிகள் தான் இருக்கா வாத்தியாரில், ஏன்னா யாரும் பொண்ணு கொடுக்கறதில்லை, அது ஒன்று இருக்குது. அப்படி இருக்கிறவா நன்னா பண்ணி வைக்கும் பொழுதும் நம்ம வந்துட்டு அவர் வரும்போது ஷர்ட்டு போட்டுன்னு வந்தாரே, அவர் தனுப்பில் எப்படி சாமி வருவார், அவருக்கு உடம்பு சரியாக இருக்குண்டாமா. நீங்கள் உங்கள் ஆற்றுல உட்காந்துட்டு உங்கள் அப்பாவோட பிதிர்காரியத்தை பண்ணுற, அவர் ஷர்ட்டு போட்டுன்னு வந்தார்னு சொல்கிறதுக்கு வாத்தியாருக்கு எதுக்கு மடி. அவர் எங்கேயும் அவர் வெளியிலேருந்தான் வரார், அவர் அவரோட வண்டியில் தான் வரார், எப்படி சொல்லலாம். சாதத்தன்னைக்கு வர வாத்தியாரை ஒரு வார்த்தை சொல்லப்படாது, அது நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்ரத்தை தான் முக்கியம், ஹார்ஷாக சொல்ல வேண்டி இருக்கு, சொல்லத்தான் வேணும். ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு நம்ம பண்ணுறதெல்லாம் கரெக்டுன்னு நினச்சிட்டு இருக்கோம். நம்ம பண்ணுறதுல எத்தனை கரெக்டு அப்படிங்கிறத நம்மளே செல்ஃப் அனலைசிஸ் பண்ணிக்கணும். நம்ம ஒரு வாத்தியாராக இருந்தது அன்னைக்கு வந்துட்டு ஒரு நல்ல டெல்லி மாதிரி இருக்கிற இடத்துல தனுப்பு காலத்தில் வாத்தியார் போகிறார், அவர் என்ன ஷர்ட்டு போட்டுக்காம உங்கள் காத்துக்கு வருவரா. எனிஹவ், கேள்வி கேட்ட வாளுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக தான் நான் இதை எடுத்துக்கிறேன். நாளைக்கு நம்ம அடுத்த ஆறு ராசிகளுக்குள்ள பதிவை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.